பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். மிகச் சரியாக 20/7/1982 அன்றுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரகாரத்தில் பிராமணர்கள் ஒரு கூட்டம் போட்டனர். அதன் பிறகு மொத்தமாக கூடி தொகுதி எம்எல்ஏ தாமரைக்கரியிடம் புகார் அளித்தனர். காரணம், அந்த அக்ரகாரத்தில் திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி அதற்கு முந்தின நாள்தான் கூட்டம் போட்டிருந்தார். ஆண்டாள் பற்றியும் அந்தணர்கள் பற்றியும் அச்சில் ஏற்ற முடியாத வண்ணம் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் மேடையில் அர்ச்சனை செய்திருந்தார் கி வீரமணி. அதை புகாராக தெரிவிக்கத்தான் தாமரைக்கனி வீட்டில் ஒன்று கூடினர் பிராமணர்கள். அத்தனை பேரையும் அமைதிப்படுத்திய தாமரைக்கனி, எவன் என்ன பேசினாலும் உங்களுக்கு பக்க துணையாக நான் இருக்கிறேன். வீரமணி இன்னும் பத்ரா இருப்பில்தான் இருக்கிறான். இந்த வழியாகத்தான் போக வேண்டும். கவலைப்படாமல் போங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அப்பொழுதெல்லாம் இந்த செல்போன் மாதிரி வசதி எல்லாம் இல்லை. எனவே தமிழக முதல்வர் எம்ஜிஆருக்கு ட்ரங்கால் போட்டார் தாமரைக்கரி. தலைவா, நாளைக்கு நீங்கள் மதுரை வர வேண்டியிருக்கும், அத்தனை ப்ரோக்ராம்களையும் கேன்சல் பண்ணிடுங்க. எம்ஜிஆரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை துண்டித்தார் தாமரைக்கனி. பதறிப்போன எம்ஜிஆர் தாமரைக்கனியை கண்காணிக்க சொல்லி அப்போதைய ராமநாதபுரம் கலெக்டருக்கும் மதுரை கலெக்டருக்கும் உத்தரவிட்டார். தலைமறைவாகிவிட்டார் தாமரைக்கனி. இதற்கிடையே வத்ரா இருப்பு நிகழ்ச்சியை முடித்து கொண்டு கி வீரமணி காரில் வந்து கொண்டிருந்தார். மம்சபுரம் விளக்கு அருகே சுமார் 50 பேர் திராவிடர் கழக கருப்பு சட்டையுடன் கழக கொடி ஏந்தி கொண்டு தந்தை பெரியார் வாழ்க, இனமான காவலர் வீரமணி வாழ்க என்று கோஷம் போட்டு கொண்டிருந்தனர். திராவிட கழகக்காரர்கள்தான் நிற்கிறார்கள் என்று நினைத்து காரை விட்டு இறங்கினார் கி வீரமணி. அடுத்த நொடி கொடியை கலற்றினால் அத்தனையும் இரும்பு பை. வெளுத்தாங்க பாருங்க, அந்த அடி வீரமணி இன்று வரை எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டார். வரலாறு காணாத அடி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கி வீரமணி அட்மிட் செய்யப்பட்டார். வாய் கோணியிருந்தது, தலை கவிழ்ந்து இருந்தது, இடுப்பு திரும்ப ஒரு வாரமானது. கி வீரமணியிடம் நலம் விசாரிக்க மதுரை வந்த எம்ஜிஆர் தாமரைக்கரியிடம் கேட்ட ஒரே கேள்வி, மலர் வளையமா மலர் மாலையா? அதற்கு தாமரைக்கனி சொன்னார், இப்போதைக்கு மலர் மாலை போதும், இந்த நிலை தொடர்ந்தால் வீரமணிக்கு மலர் வளையம் வைக்க வேண்டியதிருக்கும். இந்த சம்பவத்தை அந்த கால பெரியவர்கள் யாரும் மறக்காமல் இருப்பார்கள். சட்டசபையிலேயே பெஞ்ச் மேல் ஏறி பிராமணர் மாநாட்டை தடுத்து நிறுத்த எவனுக்காவது தைரியம் இருந்தால் வாங்கடா என வேஷ்டியை கழற்றி கோஷம் போட்டவர் தாமரைக்கனி. முதலமைச்சர் எம்ஜிஆரே ஒரு கணம் கண் சிமிட்டாமல் பார்த்தார். மீண்டும் ஒரு தாமரைக்கனி வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். நன்றி.